ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுகியன். இந்த சுகியன் செய்கிறதுக்கு 20 நிமிஷம் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு தேவையான அளவு. இட்லி மாவு வந்து உடனடியாக அரைச்ச மாவாக இருக்கணும், இட்லி மாவு புளிச்சிருக்கக்கூடாது. வெல்லம் 1/2 கப், கடலைப்பருப்பு 200 கிராம், தேங்காய் 1/2 கப், ஏலக்காய் 6, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல கடலைப்பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நெத்து பதமாக இருக்கணும். வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 1/2 கப் வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டு ஒன்றும் குத்தலுமா ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இதோட ஏலக்காய் தூளை சேர்த்து துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து கலந்து விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. துளி கூட தண்ணி விடக்கூடாது, வெல்லத்திலிருந்து வர்ற ஈரப்பதமே இதுக்கு போதும். அரைச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உடனடியாக அரைச்ச இந்த மாவில் செஞ்சாதான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். மாவு புளிச்சு இருந்தாக்கா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சின்னதாக உருட்டி வச்சிருக்கிற பூரண மாவை இட்லி மாவில் சேர்த்து அதை நல்லா மூடி மாவோடு எடுத்து நிதானமாக எண்ணெயில் விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சுகியனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எண்ணெய் நிறைய சூடாகாமல் மிதமான சூட்லேயே சுகியனை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சுகியனை உடனடியாக திருப்பி விட்டுடக்கூடாது. கொஞ்சமாக வெந்ததும் அதை மெதுவாக திருப்பி விடணும், இல்லைனாக்கா உள்ளே இருக்கிற பூரணம் பிரிஞ்சு எண்ணெயில் வந்துடும். இந்த சுகியனை பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சுகியன் வெள்ளை கலராகவே இருக்கணும், அதுதான் இந்த சுகியனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த சுகியன் ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.